நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் அதிகாரம் 19:1. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திரும்ப அடைக்க ஆணையிட்டான். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருக, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: தாம் மன்னித்த பணியாள் தன் உடன் பணியாளை மன்னிக்க மறுத்ததை அறிந்த தலைவன் அவனை அழைத்து கூறியது, பொல்லாதவனே, அத்தோடு அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் என்று நற்செய்தி வாசகம் கூறுகிறது. உண்மையில் ஆண்டவர் இவ்வாறு பொல்லாதவனே என்று எங்களை அழைக்கவும் வதைப்போரிடம் எங்களை கையளிக்கவும் விரும்புவாரா? அல்லது நாங்கள்தான் ஆண்டவரால் அவ்வாறு அழைக்கப்படவும் வதைப்போரிடம் கையளிக்கப்படவும் விரும்புவோமா? உண்மையில் தம் பிள்ளைகளாகிய நாங்கள் எவரும் இவ்வாறான நிலைக்கு உள்ளாகக்கூடாது என்பதே தந்தையின் விருப்பம். அவருடைய பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற விருப்பம் அவரது மன்னிப்பை அல்லது இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. அதனால்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார், இரக்கமே ஆண்டவரின் பெயர் என்று. ஆயினும் ஆண்டவரின் இரக்கத்தை மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாதவாறு அவரை தடுப்பது எமது மனமாற்றமின்மையாகும். ஆண்டவரின் இரக்கத்தை பெறும் நாங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும். அதாவது ஆண்டவரின் இரக்கத்தை அளவின்றி பெறுகின்ற நாங்கள் அதை அடுத்திருப்பவருக்கு கொடுக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இந்த மாற்றம் எம்மில் ஏற்பட வேண்டும். இரக்கத்தை பெறுகின்ற நாங்கள் இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க விரும்பாத ஒன்றை
இறைவனிடம் இருந்து அவர் பெற்றுக்கொள்ளக்கூடாது, பெற்றுக்கொண்டால் அதை அவர் கொடுக்க வேண்டும். இத்தகைய செயலை ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார். நாம் பெற்றுக்கொள்ளும் போது தமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்போடும் மகிழ்வோடும் அளவின்றி எமக்கு தருகின்ற ஆண்டவர் நாம் பெற்றுக்கொண்டதை கொடுக்க மறுக்கின்ற போது இரக்கம் இல்லாமல் நம்மை தண்டிக்கின்றவராக மாறுகின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்ற வார்த்தைகளை இன்றைய நாளில் அடிக்கடி சொல்லிக்கொள்வோம். செபம். ஆண்டவரே, மாற்றம் காண விரும்பாத எமது கடின உள்ளத்தை உமது அருளால் மாற்றியருளும். ஆமென்.